ஒரு சொத்து, அந்த சொத்துக்குரியவர் தாத்தா அந்த சொத்தை சேகரிச்சு வச்சிட்டார். சேகரிச்சு வச்சுட்டு அவருக்கு ரெண்டு மகன், மூத்த மகனுக்கு கண்ணு தெரியாது, பார்வை இல்லாதவன், ரெண்டாவது மகன் நல்ல சுள்ளாப்பான ஆள். அதனால் அந்த சொத்தை நிர்வகிக்கிற பொறுப்பை ரெண்டாவது மகன்கிட்ட கொடுக்குறாங்க. மூத்த மகனுக்கும் கல்யாணம் ஆச்சு, பார்வை இல்லாதவனுக்கும். ரெண்டாவது மகனுக்கும் கல்யாணம் ஆச்சு, அவனுக்கும் புள்ள பிறந்துச்சு, இவனுக்கும் புள்ள பிறந்துச்சு. அவனுக்கு 100 புள்ள, இவனுக்கு 5 புள்ள. இந்த இளையவன் வந்து நல்ல சுள்ளாப்பான ஆள், அதை அந்த சொத்தை நல்லா நிர்வாகம் பண்ணா திடுக்குன்னு செத்து போயிட்டான். செத்து போனதுக்கு பிறகு இந்த சொத்து மறுபடியும் யாருக்கிட்ட போகணும்? மூத்தவனுக்கு உரியது சொத்து, அந்த உரிமை அப்படின்னு தான் சொல்லப்படுது இந்த சமூகத்தில். மூத்தவன் பார்வை இல்லாதவன் அப்படிங்கிறதுனால இளையவனுக்கு கொடுக்கப்படுது அதனுடைய நிர்வாகம். இளையவன் செத்து போயிட்டான், இளையவனுக்கும் பிள்ளைகள் இருக்கு, மூத்தவனுக்கும் பிள்ளைகள் இருக்கு. இந்த சொத்து இப்போ யாருக்கு உரிமை? முதல்ல இளையவனுக்குன்னு சொன்னீங்க, இப்போ யாருக்கு உரிமை? மூத்தவனுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு பார்வை இருக்கிறது, எல்லா திறன்களும் இருக்கின்றன. அப்போ அவன் கிளைம் பண்ணுறான், எங்கள் அப்பனுக்கு வந்திருக்க வேண்டியது, நீங்கள் எங்கள் அப்பனுக்கு பார்வை இல்லைன்னு கொடுக்கலை, இப்போ எனக்கு தானே வரணும், எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அவன் பேர் துரியோதனை. ஆனால் அதுக்கு ஒரு சண்டையை போட்டு இந்த கிருஷ்ணன் வந்து அதை தர்மனுக்கு வாங்கி கொடுத்துட்டார், தம்பி மகனுக்கு. எப்போ முதல் தடவை நீங்கள் சொன்னபோது அது நியாயம், பார்வை இல்லைன்னு சொன்னீங்க, ரெண்டாவது தடவையும் சொன்னீங்கன்னா இது என்ன நியாயம்? அப்படின்னா அந்த சொத்தை யாருக்கு கொடுக்கறது?